ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நடிப்பதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான விளாக் தான் சொல்லலாங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி தான் வந்திருக்காப்ல. ஸோ அவர் கூட தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அவன் டிடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மிளகாய் வாங்கி வச்சுருந்தேன் வீட்லேயேவும். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, அதனால் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் இருக்குல்ல அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா மூணு பீஸுக்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அப்படினா தான் மொறு மொறுப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு நானும் போட்டுட்டேன். ஸோ போட்டு முடித்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா காரம் சேர்க்க மாட்டோம், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் போட்டாச்சு. ஸோ போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்படினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கையாலே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா முதையே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே நம்ம பிசையணும். ஸோ பாருங்கள் நல்லா மாவாயிடுச்சு, ஸோ எல்லாமே கலந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கசஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நான். ஸோ பாருங்கள் அப்படியேவும் நல்லா இருந்துச்சு, பிசையும் போதே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மெது மெதுவாக பிசையணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்ம, ஏன்னா முதையே நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு வந்து நல்லா மெது மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டுட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடுவோன்றது தான் நான் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்ப கட்டியாகவும் இருக்காமல் நல்லா கொல கொலன்னு இருக்க மாதிரி பாருங்களேன், அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த இதை போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த மசாலாலாம் உள்ளே போகிறதுக்கு. நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மசாலா அவ்வளோவா ஒட்டாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ ஒரு மூணே மூணு பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஊற்றியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாயை வெட்டி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தாங்க போட போகிறோம் நாங்கள். ஸோ எங்கள் குட்டிக்கு தான் மாஸ்டர் தான் பண்ண போகிறாரு இந்த வேலை எல்லாத்தையுமேவும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன், இல்லை நானே பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் தான் அந்த மிளகாயை உள்ளே போட்டு அதில் உள்ள மசாலாலாம் தடவிக்கிட்டு இருந்தான். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அந்த காஞ்ச எண்ணெயில் பார்த்திங்கன்னா அப்படியேவும் அந்த இதை போட்டுக்கலாம் நம்ம. ஸோ பஜ்ஜியை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க, லைட்டாக எனக்கு மசாலா ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் முன்னாடியே கடலை மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் எங்கள் வீட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் எனக்கு ஒட்டவே இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததும் பார்த்திங்கன்னா அதை தனியாக நல்லா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி தான் ஒவ்வொன்றா பாருங்களேன், கடலை மாவு வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன், மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. ஸோ கரைச்சி விட்டதும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம வச்சுருந்த மிளகாய் எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கணும், நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கொல கொலன்னு டிப் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் பொரிச்சு எடுத்திங்கன்னா அது ரெண்டு பக்கம் நல்லா சூப்பராகவே ஒட்டி வரும். ஸோ நல்லா கட்டியாக கிளறி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஒட்டவே இல்லை, மசாலாலாம் கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்களாம் ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுத்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான குடமிளகா பஜ்ஜி வந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி தான் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே போட்டு எங்களுக்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் சூப்பராகவே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவன் ட்ரை பண்ணதுனால செம்மையாகவே வந்துருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இந்த டே செம்ம ஜாலியாக போச்சுங்க, அதுவும் இந்த சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானே இன்றைக்கி தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் தான் வச்சுருந்தாங்க, அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பஜ்ஜி வச்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டச்சா பாய். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.